வெல்கம் பேக் டு கிளிட்டர் ஸ்டாக் சேனல். நான் உங்கள் விஜயஸ்ரீ. இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 10 விஷயங்கள் முக்கியமாக பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் என்ன செஞ்சாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் வந்து தங்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்கள்ல, இதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தங்காது, எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ டிலே பண்ணாமல் கவிதைகளை போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, திருநங்கைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யாதீங்க. என்னென்னா, உங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு, நீங்கள் வீட்டில் வந்து உணவு சாப்பாடை வந்துட்டு தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்படி அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க நைட்டு, இல்லை நைட் சாப்பிட்றீங்க, தட்டில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு மீதி அப்படியே வைக்கிறது, அதை அப்படியே பாத்திரம் கழுவுற இடத்துல அப்படியே போட்டுறது, அதை எடுத்து அதை சுத்தம் பண்ணாமல் மீதி முதல்ல வைக்கக்கூடாது. தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சமையல் செஞ்சால் போதும். இப்போ உங்கள் வீட்டில் எத்தனை 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா, அந்த 5 பேருக்கு ஏற்ற மாதிரியான சமையல் செஞ்சு அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக சாப்பிடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் லக்ஷ்மி வந்து தங்குவாங்க, இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பண செலவு அதிகமாக தான் இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடை வந்துட்டு அப்படியே வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா அப்படியே பாக்கெட்டில் கட்டி ஓரமாக வச்சுருவாங்க குப்பை மாதிரி. அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க. கண்டிப்பாக இது ரொம்ப தவறான விஷயம். முதல் இது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் தண்ணி செலவு ரொம்ப பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் தங்காதுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பைப்பை திறந்துட்டு சில பேர் நிறையா கரெக்டாக மூட மாட்டாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னா நீங்கள் வந்துட்டு வீடை சுற்றி ஃபுல்லாக வந்து அப்படியே தண்ணி தெளிப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் தண்ணியை, இப்போ வந்துட்டு ஒரு சமையல் செய்கிறீங்களா, ஒரு இது செய்கிறதுக்குள்ளே அது ஒரு தடவை கை கழுவுறது, திருப்பியும் அடுத்து செய்கிறதுக்குள்ள கை கழுவுறது, இப்படி நிறையா தடவை தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பார்த்து பார்த்து தண்ணியை வந்து செலவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும், அதாவது பண வரவு. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு பணம் தங்காது, அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல், அதாவது கரண்ட்டு மின்சாரத்தை வந்துட்டு செலவு பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, எந்திச்சு போகிறீங்கன்னா தயவு செஞ்சு ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு போங்க. ஃபேன் அப்படியே ஓட விட்டுட்டு அந்த மாதிரி போகாதீங்க. இப்போது நீங்கள் வந்து ஓகே, காலையில் கிச்சன் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, சமையல் அறை வேலை முடிச்சிட்டிங்கன்னா அந்த லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். அதே மாதிரி எந்த ரூம் போனாலும் லைட்டாக ஃபேனு ஓட விட்டுட்டு அந்த மாதிரி வராதிங்க. மின்சாரத்தை வந்துட்டு நீங்கள் செலவு பண்ணிங்க, அளவுக்கு அதிகமாக தேவையில்லாமல் செலவாச்சு அப்படின்னா பணம் விரையும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்தது, உங்கள் வீட்டில் முடி உதிர்ற பிரச்சனை யாருக்கு இருந்தாலும் கண்டிப்பாக அதை கவனிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, முடி உதிர்ந்து நீங்கள் வந்து ஒரு மூலையில் வந்து காற்றுல அப்படியே முடி சுற்றிட்டு இருக்கும், இல்லை வந்துட்டு அங்கங்கே இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. ஸோ சாப்பாட்டில் வந்துட்டு நம்மளுக்கு நிறையா வந்து முடி வந்துடும், ஒரு சாம்பாரில் வரும், இல்லை சாப்பாடு சாதத்தில் வந்துடும், இல்லை நம்ம இட்லி தோசை எது பண்ணும் போதும் அந்த இதில் முடி நிறையா அப்படி மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் விரையும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து லக்ஷ்மி இருப்பா, இல்லைன்னா இருக்கவே மாட்டான். அதனால் இந்த முடி பிரச்சனையை கண்டிப்பாக நீங்கள் கவனிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற நாற்காலி சேர் வந்துட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை தூக்கி போட்டுருங்க, வேறு ஏதாவது மாற்றிக்கோங்க. ஆனால் அதை விட்டுட்டு அதில் வந்து கயர் கட்டி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறது அதில் திருப்பியும், இல்லை வந்துட்டு ஒட்டு போட்டு ஒட்டி வச்சுக்கிறது, இல்லை வந்து அதை தூக்கி போட மனசு இல்லாமல் ஒரு ஓரமாக வீட்டிலையே போட்டு வைக்கிறது, அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த மாதிரி பழைய சாமான் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு ரூம் போட்டு அதுக்குன்ட்டு அவ்வளோ இது வந்து ஃபுல்லாக சேர்த்து வைக்காதீங்க. பழையது தேவையில்லாதது அப்படின்னா அது யூஸ் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அதை வந்து வேண்டாம், தூக்கி போட்டுருங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி என்னென்னா, இப்போ நீங்கள் கண்ணாடி உங்கள் வீட்டில் வந்துட்டு முகம் பார்க்குற கண்ணாடியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஃபோட்டோவுக்கு மாட்டியிருக்கிற அந்த கவர் கண்ணாடி இருக்கு, லேமினேஷன் இருக்கும் இல்லையா, அது எதுவாக இருந்தாலும் அதில் விரிசல் விழுந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை மாற்றுங்க. இல்லை கண்ணாடிப்பா முகம் பார்க்குற கண்ணாடினா அது வேண்டாம், தூக்கி போட்டுருங்க, வச்சுருக்காதீங்க. இது வந்து முக்கியமான விஷயம். கண்ணாடி அப்படின்றது நம்ம வந்து அது ஒரு லக்ஷ்மி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி கண்ணாடி ஃபோட்டோவில் வந்துட்டு உடஞ்சிருந்துச்சு, விரிசலோடு இருந்துச்சுன்னா இந்த கண்ணாடியை தயவு செஞ்சு மாற்றிருங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்போவுமே மறக்காதீங்க, கண்ணாடி விஷயத்தை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ரூமில் லைட் வந்துட்டு ஃபியூஸ் போயிடுச்சு, இல்லை லைட் வந்து எரியலை அப்படின்னா
கண்டிப்பாக உடனே அதை வந்துட்டு வேறு லைட்டை போட்டுருங்க. இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுருவீங்க. சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த லைட் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரூம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம்ன்ட்டு அந்த ரூமில் லைட்டை வந்துட்டு திருப்பி நீங்கள் வேறு மாற்றாமல் அப்படியே விட்டுருவீங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எந்த இடத்துல உங்களுக்கு லைட்டு வந்துட்டு போயிடுச்சோ கண்டிப்பாக அதை உடனே ரீப்ளேஸ் பண்ணுங்கள், வேறு லைட் போட்டுருங்க. போடாமல் இருக்கக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஸோ அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. லைட்டு இந்த மாதிரி ஃபேனு எதுவாக இருந்தாலும் முக்கியமாக லைட்டு தான், லைட்டை வந்து மறந்துடாதீங்க, லைட்டை வந்து மாற்றிடுங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலக்கதவை வந்து கவனிங்க. நிலக்கதவு ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த சில பேர் வந்துட்டு அந்த நிலக்கதவு வந்துட்டு உங்களுக்கு பழுதடைஞ்சிருக்கும், லைட்டாக விரிசல் வந்திருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கும். சில பேருக்கு கதவை மூடி திறக்கும் போது சத்தம் வரும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனிங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது, வீட்டில் லக்ஷ்மி வந்துட்டு தங்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு எந்த ரூமாக இருந்தாலும் சரி, வாசலில் நிலக்கதவாக இருந்தாலும் சரி, எந்த எந்த இடத்துல இந்த கதவு வந்துட்டு சத்தம் வருது, இல்லை வந்து விரிசல் விழுந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லக்ஷ்மி இருக்க மாட்டா. இதை முதல்ல நீங்கள் சரி பண்ணியே ஆகணும். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பத்தாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் நிறைய பழங்கள் வாங்கி வைப்பீங்க, காய்கறிகள் வாங்கி வைப்பீங்க. ஆனால் ஒரு மொத்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 காய் வாங்கியிருக்கீங்க இல்லை 10 பழம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஏதாவது ஒன்றாவது கடைசியில் நீங்கள் வேஸ்ட் பண்ணுவீங்க, தூக்கி போடுவீங்க. அப்படி தயவு செஞ்சு செய்யாதீங்க. எவ்வளோ தேவையோ அப்படி மட்டும் வாங்குங்க. காய்கறியாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், இல்லை மளிகை சாமானாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தேவைக்கு மட்டும் வாங்குங்க. அப்பப்போ வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து வாங்கி வச்சாலும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி போடாமல் இதை நீங்கள் வந்துட்டு செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பணம் எப்போவுமே வீட்டில் தங்குங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஏன் போகுது நம்மளை விட்டுட்டு பணம், வர மாதிரியும் இருக்குது, டக்கு டக்குன்னு போயிடுது அப்படின்னு நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. சேமித்து வைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கணும் கண்டிப்பாக. இது சேமிப்புன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களில் முதல்ல கவனமாக இருக்கணும். நம்ம வந்து வீட்டை எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுத்தமாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு லக்ஷ்மி எப்போவுமே இருப்பாங்க. ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் இப்போ இருக்கிற காலங்களில் யாரும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சொல்லி புரிய வச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு வந்துட்டு வீட்டில் பணம் எப்படி வந்துட்டு தங்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.